نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم وارضوا عنه صدق الله العظيم ألا بتر الله لنم أن بدر يوم ما هي إلا من الله بن بيرال அருமை நாயகம் முகமதுர் ரசூல் உல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் தினந்தோறும் புனித ரமதானுடைய இரவு முகநூல் நேரலையில் இன்றைய தினம் நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களினுடைய தோழர்களில் மிக முக்கியமான சுவனத்தைத் தோண்டு கொண்டு சுபச்செய்தி கூறப்பட்ட ஜுபைர் ரதி அல்லாஹு அன்கு அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நிகழ்வுகளை அதிலே நமக்கான பாடங்களை படிப்பினைகளை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் ஜுபைர் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் நபிகள் சல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் எல்லா நபிக்கும் சீடர்கள் இருந்தார்கள் எனது சீடர் ஜுபைர் ரதி அல்லாஹு அனுகு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களால் உண்மை சீடராக அறிமுகப்படுத்தப்பட்ட சஹாபிதான் ஜுபைர் ரதி அல்லாஹு தாலா அனுகுவர்கள் ரசூலுல்லாஹுவுக்கு இவர்கள் தந்தை வழியிலே நெருக்கமான உறவு நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களினுடைய தந்தை பாட்டனார் அதாவது தாத்தா என்று பார்த்தால் ஐந்தாவது தாத்தா கொசை ஜுபை ரதியல்லா கொண்டவர்களுக்கும் ஐந்தாவது தாத்தா கொசைஇபின்னு கிலாப் எனவே தகப்பனார் வழியில் இவர்கள் மிக நெருங்கிய இரத்த பந்த உறவாகும் மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களினுடைய தந்தையின் உடன்பிறந்த சகோதரி சஃபியா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இவர்கள் மகன் ஜுபைர் ரதி அல்லாஹன்குடைய தாய் சஃபியா நபிகள் சல்ல அல்லாஹூ அலிக வசல்லத்திற்கு குப்பி உறவு வேண்டும் அந்த அடிப்படையிலேயும் மிக நெருக்கமான சொந்தம் இவர்களுடைய தந்தை அவாம் ஜுபை ரதி அல்லாஹூ சின்ன வயசாக இருக்கிறப்பவே அவங்க மவுத்தாயிட்டாங்க ஃபிஜார் என்றொரு யுத்தம் நடந்தது அறியாமை காலத்தில் அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜுபை ரதி அல்லாஹு அன்குவினுடைய சிறுவயதிலேயே விட்டார்கள் அப்ப இவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய தளபதியாக அழைப்பாளராக ரசூலின் சீடராக சாதனை செம்மளாக இவர்கள் உருவானதற்கு பின்னால் அவர்களின் தாய் சஃபியாதான் சஃபீயா ரதியல்லாஹு அன்ஹா சிறமேற்கொண்டு இந்த குழந்தையை வளர்த்தார்கள் தங்களின் கோத்திரத்திற்கே பெயர் சொல்லும் விதத்தில் தங்களின் குலப்பெருமையை தூக்கி நிறுத்தும் விதத்தில் ரசூலின் கையாய் வளம் வந்தவர்கள் ஜுபை ரதி அல்லாஹூத்தார் அண்குவர்கள் சஃபியா இவர்களுடைய தாய் சஃபியா அல்லாஹு அன்ஹாவும் சாதாரணமான பெண் அல்ல ரொம்ப வீரம் செறிந்த பெண் இவர்களை வீரமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இளவயதிலிருந்தே ரொம்ப கண்டிஷன் ரொம்ப கடுமை பல பேர் புகார் கூட சொன்னது உண்டு இப்படி பிள்ளையை ரொம்ப கடுமையாக அடித்து வளர்க்கிறார் சஃபியா போல யாரும் பிள்ளை வளர்த்த கூடாது என்றெல்லாம் பேசினார்கள் கடுமையாக அடிப்பார்கள் ஆனால் அந்த தாயிடம் போய் நிறைய பேர் கேட்டார்கள் ஏன் இப்படி பையனை அடிக்கிறீங்க இவ்வளவு கடுமையாக ஏன் நடந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் இன்னமா அது கூலி ஐன சுஜான் அவன் வருங்காலத்தில் யாருக்கும் அஞ்சாத வீரனாக வர வேண்டும் என்றால் அவனை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள் அவனுக்கு சப் சுபைரதிகளில் தன்குவுக்கு பயம் போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள் தெரியுமா அக்காலத்திலெல்லாம் அதிகாலை நேரம் ஃபஜ்ருக்கு முன்னாலே இருட்டிலே எங்காவது ஒரு மறைவு பகுதியிலே தானே சுய தேவையை கழிக்கச் செல்லுவார்கள் சஃபியா அம்மா அப்படி செல்லுகிற போது கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு ஒரு கும் இருட்டில் இந்த பயனை நிற்க வச்சுருவாங்க அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் தங்கள் சுய தேவையை நிறைவேற்ற போவார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அழுது அடம் பிடித்த சிறுவனை இப்படித்தான் நிற்கணும் என்று சொல்லி நிற்க வைத்தார்கள் இருட்டுக்கு பழக்கி எந்த பயத்திற்கும் அஞ்சாமல் பழக்கி உண்மையாகவே கோழைத்தனம் என்பது வாழ்க்கையிலே அறியாதவர்களாக வளர்ந்தார்கள் ஹதரத் சுபைர் ரதியுல்லாஹு தால அணுகவர்கள் ஏனென்றால் அந்த தாய் எப்படி வீரம் செறிந்த பெண் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஹசாப் என்ற ஒரு யுத்தக்களத்தில் பெண்கள்லாம் ஒரு டென்ட்டில் தங்கியிருந்தாங்க ஆம்பளைகள்லாம் போர்க்களத்தில் இருக்கிறாங்க ஒரு எகூதி ஒருத்தன் சத்தம் இல்லாமல் வந்து முஸ்லீம் பொம்பளைகளை தாக்கிட்டு போயிடலாம் அவங்கெல்லாம் கூடாரத்தில் இருக்காங்க ஆம்பளைகள் யாரும் பக்கத்தில் இல்லைன்ட்டு வந்து நேராக மெதுவாக உள்ளே வந்தான் டென்ட்டில் மேலே ஒரு உருளை கட்ட ஒன்று இந்த உருளை கட்டை பந்தலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா இந்த உருளை உருவி வெளியில வந்து நின்று அவன் மண்ட மேல ஒரு போடு அப்படியே சுருண்டு விழுந்து இறந்து போனான் சாதாரணமாக யாராவது பக்கத்திலே வந்து விட்டாலே பதை பதைத்து போகிற நடுங்கி போகிற என்னமோ ஏதோ என்று ஆகிற பெண்களின் மனோபாவத்தை தாண்டி இவர்கள் பெண்கள் அல்ல பல ஆண்களுக்கு சமமான வீரமுடையவர்கள் ஒரு கட்ட ஒரு அடி ஆளு மௌத்து என்கிற அளவுக்கு அந்த யூதனை கொன்றவர்கள் சஃபியா ரதியில் தாகுத்தார் எனவே இப்படிப்பட்ட வீரம் நிறைந்த பெண்மணி தன்னுடைய மகனை நிச்சயமாக வீரனாகத்தான் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் காட்டிய கடுமை நியாயத்திற்குரியதே இதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஜுபை ரதியல் தாகு அண்கு ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கும் அவ்வளவுதான் மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராக போனார்கள் அவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்த போது அந்த வயது தான் ஏறத்தாழ அடி ரதி எல்லா குத்தால் அன்கு போன்ற இவர்களெல்லாம் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருடம் வித்தியாசம் உள்ள சம வயதுத்தவர்கள் பதினாறு பதினேழு வயதிலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராக போனார்கள் போர்க்களங்களில் ஜுபை ரதி எல்லாத்தால் அன்கு உடைய ஆற்றல் பயங்கரமானது அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு போரிலேயும் இவர்கள் நிகழ்த்திய போர் சாகசங்கள் போர் தந்திரங்கள் மிக அற்புதமானவை போர்களெல்லாம் துவங்குகிற காலத்திற்கு முன்னால் மக்காவிலே நிம்மதியாக காப்பிர்கள் வாழ விடாத போது அங்கிருந்து கிளம்பி ஹபஷாவுக்கு போனார்கள் அல்லவா ஜுபை ரதி இவர்களும் ஹபஷாவுக்கு போனார்கள் அங்கிருக்கிற நஜ்ஜாஷி என்கிற மன்னர் ஹபஷாவுடைய மன்னர் நல்ல மனிதர் ஆரம்பத்தில் முஸ்லிம் அல்ல பின்னாலே அவர் முஸ்லிம்தான் ஆனால் யாருக்கும் அநீதம் இழைக்க முடியாத ஹதீசில வருகிறது அஹது யாருக்கும் அவரிடத்தில் அநீதம் இழைக்கப்படாது அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியாளர் போன சுபை ரதியல்லாக அன் கு ஏதோ ஒண்ட வந்தவருக்கு குடித்தனம் கொடுத்தார்கள் என்று மாத்திரம் இருக்கவில்லை அந்த நாட்டிலே அந்த மன்னர் நஜ்ஜாசிக்கு உதவிகள் செய்ய ஆரம்பித்தார் ஜுபை ரதிலாகும் அன்கு நம்பிக்கைக்குரியவராக மாறி போனார் இது என்ன இவர் அரசவையிலே ஒருவரோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு அரசருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்தார் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஹபஷாவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்ய கிளம்புகிற போது நஜாஷி மன்னர் தன் அன்பளிப்பாக தன் கைத்தடியை கொடுத்தார் ஒரு சின்ன கைத்தடி ஊண்டிக் கொள்ளுவதற்கு இந்த கைத்தடிக்கு கூட ஒரு வரலாறு உண்டு தொடர்புடையது என்பதால் அதையும் சொல்லிவிடலாம் அனசா என்று பெயர் கைத்தடி இந்த சின்ன கைத்தடியை ஜுபை அல்லாஹ் கொண்டவர்கள் நஜ்ஜாசி மன்னரின் நினைவாக அன்பளிப்பாக வைத்திருந்தார்கள் அதை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்தார்கள் பிறகு அங்கிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத்து போன போதும் அதை எடுத்துக்கொண்டே போத போனார்கள் பத்ரு போருடைய நேரம் என்ன நடந்தது தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லி செல்லமுக்கு நஜ்ஜாசி மன்னர் தங்களுக்கு கொடுத்த அந்த குச்சியை ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் தன்னுடைய சீடர் ஜுபை ரதி அல்லாஹு அன்கு கொடுத்த அந்த கைத்தடியை நபிசல்லா அலி செல்லம் எப்போதும் வைத்திருப்பார்கள் பதிரிலேயும் வைத்திருந்தார்கள் பதிருக்கு பின்னமும் வைத்திருந்தார்கள் எங்காவது வெளியூரெல்லாம் போகிற போது தொழ வேண்டிய தேவை ஏற்பட்டால் பாலைவனத்தில் முன்னாலே தடுப்பு இருக்காதல்லவா நாயகம் சல்லல்லாஹு அலிகி செல்லம் இந்த கைத்தடியை முன்னாலே ஊன்றி வைத்துவிட்டு அதை மெஹராவை போல் ஆக்கி பின்னாலே தொழ ஆரம்பிப்பார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகி செல்லமின் தொழுவதற்கு அதுதான் திரையாக தொழுவதற்கு முன்னால் கிபிலாவை போன்ற அந்த குட்டி குச்சி ஊண்டப்பட்டிருந்தது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பின்னாலும் இந்த குச்சியின் வரலாறு நீளுகிறது நஜாசி மன்னர் அன்பளிப்பாய் கொடுத்து கொடுத்து ரசூலின் அந்த குச்சியை ரதி இரண்டு சில்லறை ஆண்டுகள் அவர்கள் பயன்படுத்தி உமர் ரதி பத்தாண்டு காலம் அவர்கள் பயன்படுத்தி உஸ்மான் ரதி எல்லா பயன்படுத்தி இந்த குச்சி அப்படியே நபியின் வாரிசாய் ஹலீஃபாக்களிடம் வருகிறது கடைசியாய் அலிரதியல்லாஹூ அன்கு முன்னாலேயே ஜுபை ரதி அல்லாஹூ கொல்லப்பட்ட போது ஜுபை ரதி அல்லாஹு ஒன் குடும்பத்தினர்கள் போய் அலிரதியல்லாக அண்கூட்ட இருந்து அந்த குச்சியை கொடுங்க ரசூல் கொடுத்தது எங்கள் தகப்பனார் ஜுபை ரதி அல்லா அன்பு கொடுத்தாங்க வம்சவழியா அப்படியே கலீஃபாக்கள் வச்சிருந்தாங்க இப்ப எங்களுக்கு கொடுங்கன்னு அலிரதி அல்லாஹோன்கூடம் இருந்து அந்த குச்சியை வாங்கி கொண்டார்கள் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் சுபைரதி ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் கொடுத்த குச்சி அன்பளிப்பு ரசூலுல்லா காலமெல்லாம் கையிலே வைத்திருந்தார்கள் உண்மையான சீடர் பர்சனல் செக்ரட்டரி ரசூலுல்லாவின் வலதுகரம் என்று எந்த வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் பிகல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் மதீனாவிற்குள் நுழைய வேண்டும் வந்து விட்டார்கள் குபா பகுதிக்கு வந்து விட்டார்கள் அடுத்து மதீனா அந்த எழுமிகுந்த நகரத்திலே உள்ளே நுழையப் போகிறார்கள் சுமார் பன்னெண்டு பதிமூணு நாட்கள் பிரயாணம் செய்து வந்ததால் நாயகத்தின் உடை கசங்கு இருக்கிறது பிரயாணத்தின் அடையாளம் இருக்கிறது ஜுபை ரதி அல்லா வேக வேகமாய் புதிய இரண்டு துணி கீழாடை மேலாடை ஒரு ஒரு முழு ஆடையை எடுத்துக்கொண்டு குபா பகுதிக்கு வந்து நாயகமே மதீனாவிற்குள் நீங்கள் வருகிற போது பளபளப்பாக இந்த நல்ல துணியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தந்த இரண்டு வெள்ளை ஆடைகளை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கொண்டு மதீனாவிற்குள்ளே நுழைந்தார்கள் என்று பார்க்கிறோம் போர்க்களங்களிலெல்லாம் இந்த அல்லாஹு தால் அன்கு ஆற்றிய பங்கு மகத்தானது இன்றைக்கும் கூட உலகமெல்லாம் சுபைர் என்று பெயர் வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய அந்த நெருக்கமான சீடரை போல் தங்கள் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்பதற்குத்தானே அப்படி பெயர் வைக்கிறார்கள் பதுரு போருடைய நேரம் மிகப்பெரிய அளவில் பங்காற்றினார்கள் மொத்த பதிரில் முஸ்லீம்கள்ட இருந்ததே ரெண்டு குதிரை தான் ஒரு குதிரை இவங்களோடது இன்னொரு குதிரை கதாதாரதிகள் தான் இவங்க பதுரு போரிலே வீரர்களுக்கு வலது பக்க ஓரத்தில் இவர்கள் குதிரையில் இருந்தார்கள் பக்க ஓரத்தில் கதாதாரதிகள் தான் ஒன்று கூறுந்தார்கள் இவர்களுடைய குதிரைக்கு அசூப் என்று பெயர் ரொம்ப பயங்கரமான போர் செய்யும் தந்திரம் மிகுந்த குறை குதிரை வலது ஓரத்தில் இருந்தார்கள் அந்த நேரம் ஒரு சந்தன கலர்ல ஒரு தலைப்பாகை கட்டி ரதியல்லா கொண்டு குதிரையிலே அமர்ந்திருந்த காட்சி சரித்திரங்களிலே பதிவாகி இருக்கிறது பதிர போரிலே மிக மூர்க்கமாக போர் புரிந்தார்கள் பதிரை அடுத்து வந்த உகதிலும் அதற்கு மேல் எல்லோரும் ஓடிப்போன உ உகது போரில் ஓடாமல் தனியாக நின்று களமாடியவர்கள் அல்லாஹ் ஒன்றவர்கள் யாரோ வந்து சொல்லிட்டாங்க ரசூல்தான் மௌத்தா போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க முகம்மது சல்லா அல்லீ சொல்ல கொல்லப்பட்டாங்க தெரியுமான்னு வாளை உருவி விட்டார்கள் ரெண்டு கையிலையும் ரெண்டு வாள் ரசூலு மட்டும் மௌத்தா இருந்தா மக்காவில் இருக்கிற எவன் உடம்பும் ஒரு உடம்பா இருக்காது ரெண்டாக பலர்ந்துருவேன் என்று கொண்டு ரெண்டு வாளையும் எடுத்து கொண்டு வேகமாக வந்தார்கள் ரசூ வந்து நின்னுட்டாங்க நாயகத்தை பார்த்த பிறகுதான் நீட்டி கொண்டிருந்த வாளை சற்றே கவிழ்த்தினார்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் கேட்டாங்க என்ன சுபைர் உருவிய வாளோடு எங்கே கிளம்பிட்டீங்க நீங்கள் ஷஹீதாகி விட்டதாக ஒரு செய்தி என் காதிலே விழுந்தது அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் மக்காவில் எவன் உடலும் ஒரு உடலாக இருக்காது இரண்டாக பிளந்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டார்கள் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருந்ததால் அந்த வால் அப்படியே மடக்கப்பட்டது பதுரு போரிலும் உகது போரிலும் இப்படி எல்லா போரிலும் களமாடிய மிகப்பெரிய போர் தந்திர வீரர் ஹதரத் ஜுபைர் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அரவிநாயகம் அலிகி வசல்லம் அவர்களின் நெருக்கத்திற்குரிய இந்த சீடருக்கு அபூபக்கர் ரதி அல்லாஹூ பெண் கொடுத்தார்கள் அஸ்மா ரிகல்லாஹ்வான்கா அபூபக்கர் ரதி அல்லாஹன்குடைய முதல் மனைவியில பிறந்த மூத்த மகள் அஸ்மா ரதி அல்லாஹுவ்கா ஆயிஷா ரதி அல்லாஹுவன்கா விட பத்து வயசு மூத்தவங்க அஸ்மா ரதி அல்லாஹுவன்கா அஸ்மாவை திருமணம் செய்தார்கள் திருமணம் செய்துவிட்டு அவர்கள் குடும்பத்தோடு மதீனாவிற்கு போனார்கள் மதீனாவில் போய் இந்த ஜபைர் ரதியு அன்புவுக்கும் அஸ்மா இந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைதான் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அப்துல்லா அந்த குழந்தை மதினாவே கொண்டாடியது அஸ்மாவுக்கு குழந்தை பிறந்த உன்னை எல்லாத்துக்கும் சந்தோஷம் மதினாவுக்கே சந்தோஷம் என்ன காரணம் ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறந்திருக்கு ஒரு தம்பதிக்கு அவ்வளவுதானே என்று நினைத்து விட முடியாது மதீனாவிலே முஸ்லிம்கள் நுழைந்த சமயம் யூதர்கள் தங்கள் வாய்களால் ஒரு தவறான தகவலை பரப்பி விட்டார்கள் அவதூறு என்னன்னா ஊரை விட்டு ஊர் வந்த இவர்கள் இறைவனுக்கு பிடிக்காதவர்கள் இவர்களுக்கு ஆண் வம்சமே கிடையாது வம்சம் தலைக்காது கர்ப்பத்தில் நிற்காது நின்னாலும் கலைஞ்சு போயிரும் அது நல்ல முறையில் பிறக்காது குறிப்பாக ஆண்வாரி சற்றவர்கள் இப்படி பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் தபிடு விதத்தில் மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அஸ்மாரதி அல்லாஹ் அன்கா பெற்றெடுத்தார்கள் அப்துல்லாஹிபின் சுபைர் அப்போது தந்தை ஜுபைரை வாழ்த்து சொல்ல எல்லா சஹாபிகளும் வந்தார்கள் இது சாதாரண குழந்தை அல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது சுமத்தப்பட்ட அவதூறு பெயரை நீக்குவதற்கு வந்த அற்புதமான நிவாரண குழந்தை இது என்று சொல்லி தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள் இன்னலி குல்லி நபியின் எல்லா நபிக்கும் சீடர்கள் உண்டு உம்மத்தி இந்த உம்மத்தில் என்னுடைய சீடர் ஜுபை ரதி தால அணுகு என்று அறிமுகப்படுத்தினார்கள் ஜுபை ரதி அல்லாஹு அன்குவை பற்றி பேசுகிற போது அவர்களின் இன்னொரு கோணம் கவனிக்கத்தக்கது ரொம்ப ரோஷமானவங்க ரொம்ப ரோஷம் மிக கடுமையான ரோஷம் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் தங்கள் குடும்ப பெண்கள் விஷயத்தில் மனைவி மக்கள் விஷயத்தில் அதிகமான ரோஷம் இதனாலேயே கடுமையான கண்டனங்களுக்கும் கடுஞ்சொற்களுக்கும் மனைவிகள் ஆளாக வேண்டியது வந்தது வரலாற்றில் இப்படி கூட உண்டு மனைவி அஸ்மா போய் ஒரு தடவை அபுபக்கர் சித்தியிருக்கிறது எல்லாட்ட ரொம்ப முடிய மாட்டேது இவர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு இவருடைய ரோஷம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்று சொல்லி தந்தை இடத்திலே முறையிட்ட போது ஜுபைரின் அந்த கோணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரின் அருமை பெருமைகளை சொல்லி அஸ்மா சற்றே பொறுமையாக இரு என்று சொன்னார்கள் ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தந்தையாய் இந்த விஷயம் ரொம்ப இன்றைக்கு நினைவு கூறத்தக்கது சின்னதாக கணவரை பற்றி ஏதாவது சொன்ன உடனே நீ வீட்டுக்கு வந்துடுமான்னு பிள்ளைய கூப்பிடுற தந்தைகளுக்கு இடையில ஜுபைரினுடைய கடுமையை குறையாக சொல்லுகிற பெண்ணிடம் மகளிடம் சுபைரின் வேறு பல அருமை பெருமைகளை சொல்லி சற்றே பொறுமை காத்துக்கொள் அந்த பொறுமைக்கு பழகிவிட்டார்கள் அஸ்மா ஒரு கட்டத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்த உடனே என்ன ஆயிடணும்னா கணவருடைய ஹேபிட் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கணவர் மாதிரியே அவருக்கு தோதுவாகவே பெண்கள் மாறிடுவாங்க அஸ்மா அப்படி மாறிட்டாங்க ஒரு சிம்பிளா சாம்பிளுக்கு ஒரு சின்ன செய்தி அஸ்மா சுபைர் தம்பதியினர்களுக்கு ரெல்லாம் ஒன்றுக்குமா அந்த தம்பதியினர்களுக்கு இடையில் நடந்த செய்தி ஒரு முஸ்லிமான ஃபக்கீர் ஒருத்தர் மதிநாளில் இருந்தவர் பேரிச்சம்பழம் சும்மா சின்ன கடை மாதிரி போடுவார் தள்ளுவண்டி மாதிரி போடுவார் வந்து எங்கேயும் இடம் இல்லை எல்லா பக்கம் வெயிலாக இருக்குது இந்த சுபை ரதி தானே வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிழல் இருக்கு நேராக வந்தார் வந்தால் வீட்டில் அஸ்மா இருந்தாங்க ஏம்மா உன் வீட்டுக்கு முன்னாடி நிழல் இருக்கு நான் இந்த இடத்துல பேர்ச்சம்பழம் கடை போட்டுக்கிறேன் வர்றவங்க போறவங்க இந்த தெருவில் போகிறவங்க வாங்கிட்டு போவாங்கன்னார் ஜுபேர் ரதி அல்லாஹூ அனுஹூ அவர்களுடைய மனைவி அஸ்மா பார்த்தாங்க அந்த ஆள் உண்மையாலுமே ரொம்ப ஃபக்கீர் ஏழையாக இருக்கிறாரு ஒரு நியாயமான காரணம் ஹலாலான காரணம் கடை போடுறேன்னு கேட்குறாரு அந்த இடம் நம்ம ஒன்றும் பயன்படுத்த போகிறதில்ல சரி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வியாவிகிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க ஜுபேர் வீட்டில் இல்லை என் கணவர் அவர் வர்றப்போ நீ இன்னொரு தடவை புதுசாக கேட்குற மாதிரி அவர்கிட்ட அனுமதி கேட்கணும் நீ அனுமதி கேட்குற மாதிரி கேட்கணும் அவர் வரும்போது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கடை போடுறதுக்கு விட்டாச்சு அவர் பேர்ச்சம்பளத்தை எல்லாம் விரிச்சு வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காரு அந்த நேரம் தான் ஜுபைர் ரியல் வந்தாங்க வந்த உடனே இந்த ஆள் எழுந்திரிச்சு ஐயா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேர்ச்சம்பழம் விற்கிறதுக்காக கடை போட்டுக்கிறேன் இன்னும் ஜுபைர் ரியல் வாய் வாயை திறக்கல அவருக்கு என்ன பதிலெல்லாம் சொல்லலை அதுக்கு முன்னாடி அஸ்மா முந்திக்கிட்டாங்க என்ன முந்திக்கிட்டாங்க உனக்கு வந்து ஜுபைரோட ஓடு ஊட விட்டால் வேற ஊடு கிடைக்காதா எங்க ஊடு தான் கிடைச்சதா வேற எங்கேயாவது போய் கடை போடக்கூடாதா அப்படின்னு வேகமாக பாய்கிறார்கள் பாய்ந்த உடனே ஜுபைருதியான்கு மாறிட்டாங்க இப்போ மாறி கேட்குறாங்க ஏ அஸ்மா அப்புறம் ஒரு ஏழையான முஸ்லீம் சும்மா இருக்கிற இடம் அங்க ஒரு கடை போட்டுக்கிறேன்னு கேட்குறாரு அவர்கிட்ட ஏன் இவ்வளவு கோபப்படுற நீக்கி அலத்தன் சுரீ நலில் ரஜூரில் முஸ்லீம் இல் ஃபக்கீர் ஒரு முஸ்லீமான ஃபக்கீருக்கு நீ அனுமதி கொடுக்கக்கூடாதா கொடுத்துறேன் அப்படின்னாங்க அப்புறம் சுபைரே அனுமதி கொடுத்துட்டார் அஸ்மா பேசாமல் போய்விட்டார்கள் நிய நிக நகைச்சுவையாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது தன்னுடைய கணவருடைய பாணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்லையே என்ன எப்படி இருந்தாலும் அஸ்மா அனுமதி கொடுத்து விட்டால் மறுத்து விடுவார்களோ என்கிற பயம் டக்குன்னு கேட்குறாங்க முதல்ல அனுமதி கொடுத்ததே அவங்க தான் இப்போ கேட்குறாங்க ஏன் இந்த வீட்டை விட்டால் உனக்கு வேறு வீடு இல்லையா சில இடங்களில் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் சொல்லுவாங்க என்னென்னா மருமக கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா மாமியா வானான்றோம் மாமியா கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணால் மருமக வானான்றும் அதனால் சில நேரங்களில் யாருக்காவது கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டால் இந்த மருமகளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படிம்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே கொடுக்கணும்னு பிரியம் இருக்கும் இப்போ மாமியா வரும் ஏன் துரத்துற நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியா கொடுக்கும் இந்த மாதிரி ஜுபைர் என்ன சொல்லுவார் என்று தெரிந்து ஜுபை ரதிகள் தாத்தால் அன்புடைய நடவடிக்கைகளை பார்த்து தங்களுடைய வார்த்தைகளை அமைத்து கொள்ளுகிற ஒரு ஒரு விபரம் புரிந்த மனைவியாக மாறி போனார்கள் அஸ்மா ரதியல்லாகு அன்கா இந்த மாதிரி அஸ்மா சுபைர் தம்பதியிட்ட வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய பெண்கள் சமுதாயத்திற்கு தேவையான நிறைய செய்திகள் இருக்கிறது அது விரிவாக போய்விடும் எப்படியெல்லாம் ஜுபைர் ரதியல்லாகு அன்குவை அவர்கள் தன்னிடத்திலே கண்டிப்பு காட்டாத அளவுக்கு அந்த கணவனை அவர்கள் மாற்றினார்கள் அல்லது அதற்கு தோதுவாக இவர்கள் மாறினார்கள் இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது கணவருடைய குணாதிசயம் தெரிந்து விடுகிற போது அவரை கையாளுவதற்கான லகுவான வழி அவர் வழியிலேயே போய் அவரை பிடித்து விடுவது இந்த வேளையைத்தான் அஸ்மாரதியல்லாஹ் வன்கா சென்றார்கள் இது குடும்ப வாழ்க்கைங்கிற தலைப்புக்குள்ளே ஆழமாக போகும் நாம் பேசி கொண்டிருக்கிற ஜுபை ரதியல்லாஹ் வன்குவின் வரலாறுக்கு வருவோம் அல்லாஹ் வன்காவுக்கு பின்னால் இவர்கள் கல்யாணம் செஞ்சது உம்மு குல்சூம் என்கிற பெண்ணை ரொஹ்பா என்பவருடைய மகள் உம்மு குலுசூம் நான் கல்யாணம் பண்ண வேகத்தில் அஸ்மா அம்மா அம்மா மாதிரி எல்லாரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க வந்த வேகத்தில் சுபைர் ரதில் உடைய இந்த கடுமையும் ரோஷமும் அதையும் இதையும் பார்த்த உடனே உடனடியாக போயிருச்சு எனக்கு தலா கொடுத்துரு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிருச்சு உம்மு போய் போய்விட்டார்கள் சரி வேறு கல்யாணம் பண்ணணும் இந்த மனைவியும் போயிடுச்சு அதற்கு பிறகுதான்

அம்மா ஆத்திகாவை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா அபுபக்கர் சித்திகரதனுடைய மகன் அப்துல்லா அபுபக்கர் சித்திகரதி இல்லானுடைய மகன் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே போர்க்களத்தில் ஷஹீதா போயிட்டார் கொல்லப்பட்டு மௌத்தாயிட்டார் அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா இந்தம்மா ஆத்திகாவை உமரது இல்லான்னு கல்யாணம் பண்ணாங்க உமரதி இல்லான்னு கல்யாணம் பண்ணி அவங்க இந்த மாதிரி தொழுகையிலே வச்சு அவங்களும் கொல்லப்பட்டு ஷஹீத் ஷஹீதாயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இப்ப இவங்க கல்யாணம் பண்றாங்க யாரு ஜுபை ரதில்தான் ஃபர்ஸ்ட் அபுபக்கர்லான் மகன் கட்டி அவங்க ஷகீது உமர் ரீதியுடைய மகன் கட்டி அவங்க ஷகீது ஜுபைர் ரதிலான் அவங்க கட்டி இந்த மனைவி கூட ஆத்திகா கூட வாழ்ந்துட்டு தான் இவங்களும் கொல்லப்படுறாங்க பின்னாடி விவரம் வருது ஷகீது அவங்களும் ஷஹீது அப்பதான் சஹாபாக்களுக்கு இடையில பேசிக்குவாங்களாம் வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுகிறார்கள் என்னன்னா மதீனாக்காரங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஒரு டாக் இருந்துச்சா மதினாக்காரங்கள்லாம் பேசிக்குவாங்களாம் என்னன்னு யாராவது ஷஹீதா போகணும்னா ஆத்திகாவை கல்யாணம் பண்ணிங்கப்பா ஷஹீதா போயிடலாம் என்று சொல்லி அதாவது இவர்களுடைய கணவர் யாரை கட்டினாலும் இந்த அம்மா கட்டினாலும் ஷஹீதா போயிடுவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அந்த காலமா இருக்கிறதுனால ஷஹீதானது புகழ்ந்துருச்சு இந்த காலமா இருந்தா கதை வேறே ஆயிரும் ஆமா தூக்கி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக ஒரு கணவர் அவருக்கு விதி முடிஞ்சது தவணை முடிஞ்சது அவர் மவுத்தா போயிட்டார்னா டக்குன்னு அல்லாஹ் மேலேயும் போகாது வேறு யார் மேலேயும் போகாது விதி மேலே ஆயுஸ் மேலேலாம் போகாது டக்குன்னு பொண்டாட்டி மேலே தான் போகும் என்னான்னு அம்மா அவரை கல்யாணம் பண்ணி அவரை தூக்கி விட்டுச்சு அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணி அவரையும் தூக்கி விட்டுச்சு ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் மாறி மாறிப்போனதால் ஒரு கட்டத்தில் இது பெருமையாக மாறிவிட்டது ஷஹீதாகணும்னா ஆத்திகாவை கட்டணும் என்ற அளவுக்கு அது பெருமைக்குரிய விஷயமானது ஹதரத் சுபை ரதி அல்லாஹுத்தாலா அனுகு தங்களுடைய மனைவிகளின் மூலம் பெற்ற எல்லா மக்களுக்கும் ஷஹீதுகளுடைய பேர் தான் வச்சாங்க ஹம்சான் பேர் முசாபின் பேர் எல்லா ஷஹீதுகள் போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களுடைய பெயர்களை தான் வைத்தார்கள் ஹதரத் சுபை ரதி அல்லாஹுத்தாலா அன்கு வாழ்க்கையில் நீண்ட காலம் வாழ்ந்த அவர்களினுடைய அந்த வரலாற்றில் கடைசி கட்டம் பார்த்தோம்னா கொஞ்சம் மோசம் ஆயிடுச்சு அல்லவா முஸ்லிம்களுடைய நிலைமை முஸ்லிம்களில் இரு பிரிவினர் சண்டை போட்டார்கள் ஜமல் என்று அந்த யுத்தத்திற்கு பெயர் ஒரு பக்கம் அலிரதியாகும் அன்கு படை அவர்கள் தளபதி ஒரு பக்கம் அன்கு தளபதி அது ஒரு படை ரெண்டு பக்கமும் சஹாபிகள் ரெண்டு பக்கமும் நெருக்கத்திற்குரியவர்கள் இந்த விஷயத்தில் இவர்களை தவறு என்று யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது காரணம் எல்லாம் சஹாபாக்கள் ஏதோ அரசியல் நிகழ்வுக்காக நடைபெற்ற சண்டை அதனுடைய நன்மை தீமைகளை அல்லாகவே அறிந்தவன் என்று நாம் விட்டுவிடுவோம் அதில் போய் இவர்கள் யாரையாவது குறை சொல்லி பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை சுபை ரதி அல்லாஹுத்தால அணுகு வந்து விட்டார்கள் போர்க்களத்திற்கு போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏன்னா அவர்கள் அலிரதி எல்லாகுவன் உங்களுக்கு எதிரில் நிற்கிற மாதிரி இருந்தது அழிரதி எல்லாகுவன்கு போய் சில விஷயத்தை சொன்னாங்க இன்ன என்ன தான் உண்மை இதுதான் நிலவரம் இபுனப்பாசிரதிலாக ஒன்று வந்து கொஞ்சம் விஷயத்தை விளக்குனாங்க இதுதான் நிலவரம் நல்ல வேலை ஒரு வேலை செஞ்சாங்க என்ன தெரியுமா நிறைய நல்ல சகாபிகள் அந்த முடிவெடுத்ததை போல போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்க நான் இந்த விளையாட்டுக்கு வரல ரெண்டு பக்கமும் நபித்தோழர்கள் ஏதோ காரணம் இன்றைக்கு சண்டை இடுகிறார்கள் இதுல ஒரு பக்கம் போய் நாம் சேர்ந்து நின்று கொண்டிருப்பது சரியல்ல நிறைய மூத்த சஹாபிகள் நல்ல சஹாபிகள் அமைதியானவர்கள் எல்லாம் விலகி போய்விட்டார்கள் ஒரு ஹதீசில சொல்லுவார்கள் இஸ்லாத்திற்குள்ளே ரெண்டு வாழ் மோதுமானால் ரெண்டு வாளை விட்டும் ஒதுங்கிவிடும் இது அக்தலாபில் இஸ்லாமி ரெண்டை விட்டும் நீங்கி விடுவதற்காக போய்விட்டார்கள் அங்கிருந்து நீங்கி வர்ற வழியில அவர்கள் ஒரு பாலைவன பகுதி சிபா வாதிய சிபா என்று பெயர் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் கூஃபாவுக்கு பக்கத்தில் போர் வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வர்றப்ப தனியாக ஒரு ஆளாக இருக்கிறார் யாருமே இல்லை அவங்க குதிரையில் அவங்க மட்டும் ஒரு ஆளை சந்திச்சாங்க அவருக்கு அப்துல்லாஹிபு ஹர்மூஸ்னு பேர் அவனை சந்திச்சாங்க குதிரையிலிருந்து இறங்கினாங்க பாலைவனத்தில் தனியாக அவன் ஒருத்த மட்டும் என்ன பண்ணாங்க இல்லை தொழுக நேரம் ஆயிடுச்சு தொழுகலான்னு பார்த்தேன் நீங்களும் இருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகலாம் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி தோல் பையில் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை ஊற்றி ஒது செஞ்சாங்க ஒது செஞ்சு முடிச்சுட்டு தொழுகலான்னு சொன்ன உடனே அல்லாஹு அனுகுவா காமத் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் காமத்து சொல்லி முடிச்சு அல்லாஹு ஆக்குபரில் தக்பீர் கட்டனை உடனே பின்னாடி இருந்து குத்தி விட்டான் கொலை செய்யப்பட்டார்கள் சுபைர் ஷகீதாக அவர்கள் மௌத்தானார்கள் வாழ்க்கை யுத்த போராடி நேருக்கு நேர் எவன் வந்தாலும் வீழ்த்து விடுகிற சுபைரை கடைசி வரை முன்னாலே வந்து அடிக்க முடியவில்லை தொழுகலாம் என்று சொல்லி பின்னாலே நின்றுதான் அவரை அடிக்க முடிந்தது என்பது அவரின் வீரத்திற்கு சான்று பின்னால் இருந்து குத்தப்பட்டு ஷஹீதாகிற வரலாறு என்பது சஹாபாக்களிடையே பெருமைக்குரிய வரலாறு அப்படி குத்தப்பட்டார்கள் ஷஹீதாக மௌத்தாகிவிட்டார் வாழும்போது செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தார் கொஞ்சம் வாரிசுகளுக்காக பொருட்களையும் விட்டுட்டு போனார் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வியாபாரத்துக்காக வாங்கின கடன் நிறைய இருந்தது கடன்களையும் விட்டுட்டு போனார் அதில் கூட நமக்கு ஒரு செய்தி உண்டு அதை சொல்லி நிறைவுபடுத்தலாம் அப்போது வஃாத்திற்கு முன்னாலேயே மகனை கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க மகன் அப்துல்லாஹிபுரு சுபை ரதியுல்லாவு தலான் எப்பா உனக்கு எதாவது என் எல்லாம் நிறையா இருக்கு நீ தான் அதை அடைக்கணும் உன் கடனை அடைக்க முடியாத என் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உனக்கு வந்துச்சுன்னா நீ அப்போ இந்த மாதிரி என்னுடைய எஜமான்கிட்ட என்னுடைய முதலாளிகிட்ட காசு வாங்கி அடைச்சிரு அவர் கேட்டார் யாரு உங்க முதலாளி முதலாளி தான் நீ கேட்கிறப்பவே இப்படி கேளு எப்ப கடனை கட்ட முடியாம நெருக்கடி ஆகுதோ அப்ப கையேந்தி ஜுபைருடைய மௌலாவே ஜுபைருடைய கடனை அடைச்சு கொடு அதை லேசாக்கி கொடுன்னு கேளு உனக்கு லேசாகும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க எவ்வளவு தூரம் அல்லாஹ் தருவான் என்பதிலே அழுத்தமான நம்பிக்கை பல தடவை ஜுபை அல்லாஹ் வன்குவின் கரங்கள் அல்லாஹுவை நோக்கி ஏந்தி பல தடவை அல்லாஹ் தந்திருக்கிற காரணத்தால் சொல்லுகிறார்கள் ஏன் மௌலா தருவான் நீ அமன்ட்ட கேளு அதே மாதிரி ஜுபை அல்லாஹ் வன்கு ஆனதற்கு பிறகு கடுமையான அந்த கடனை அடைப்பதற்கான நெருக்கடி அப்துல்லா அஹ் ஜுபை ரதி ஏற்பட்டுச்சு எப்பவெல்லாம் நெருக்கடி வருதோ அப்ப கையெழுத்துக்குவாங்க என்னன்னு

சரியாக சொன்னார்கள் சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் ஜுபை ரிபுனுல் ஹவாம் சுவனத்திலே இருப்பார் சுவனத்தை சொன்று சுப செய்தி கூறப்பட்ட மேன்மக்களில் சுபை ரதி அல்லாஹ் வன்கு ஒன்று அல்லாஹு ரதி அல்லாஹ் வன்கவர்களின் மார்க்க பற்றை ரோஷத்தை இறை நம்பிக்கையை இஸ்லாமிய பற்றை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ